ஆறாவது உலகவன பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு இடம்பெறும் உலகவன பாதுகாப்பு குழுவின் இருபத்தி நான்காவது கூட்டத் தொடரில் பங்கு பெற்றுவதற்காக மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி வைத்திரிபால சிறிசேன இத்தாலி சென்றிருந்தார் அந்த பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து இன்று அவர் ஜோர்ஜியாவின் ஷோட்டா ரஷ்டாவெலி திபிலிசி சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார் இந்த விஜயத்தில் இராஜாங்க அமைச்சர் லக்ஷன் செனவிரத்ன மற்றும் பிரதி அமைச்சர் லசந்த அழகியவன் ஆகியோரும் இணைந்து கொண்டுள்ளனர் விமான நிலையத்தில் அந்த நாட்டின் பிரதி வெளிவிகார அமைச்சர் ஜோர்ஜ் சர்வாசிஸ்டே உள்ளிட்ட பிரதிநிதிகள் இவர்களை வரவேற்றுள்ளனர் திபிலிசியில் நாளை அரசாங்க பங்குடமை மாநாடு ஆரம்பமாக உள்ள நிலையில் திறந்த பங்குடமை நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கு இலங்கை இதுவரையில் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து இதன்போது ஜனாதிபதி விசேட உரையொன்றையும் ஆற்றவுள்ளார் திறந்த அரசாங்க பங்குடைமை மாநாடு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சர்வதேச மட்டத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் நல்லாட்சி நிகழ்ச்சி திட்டத்தை பாராட்டி இதில் இணைந்து கொள்ளுமாறு விடுக்கப்பட்ட அழைப்பின் பேரில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இலங்கை இணைந்து கொண்டது உலகில் எழுபத்தைந்து நாடுகள் உறுப்புரிமை பெற்றுள்ளன இந்த அமைப்பில் இலங்கையே முதலாவது தெற்காசிய நாடாகும் ஊழல் ஒழிப்பு சிவில் சமூக ஈடுபாட்டை அதிகரித்தல் மற்றும் அரச சேவையை பலப்படுத்தல் ஆகிய நோக்கங்களை அடைந்து கொள்வதில் உள்ள சவால்கள் மற்றும் அந்த சவால்களை வெற்றி கொள்வதற்கு எடுக்க வேண்டிய முயற்சிகள் தொடர்பிலேயே இந்த மாநாட்டில் விசேட கவனம் செலுத்தப்படவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது